தன்னையே பலியாக்கிய இயேசுவை வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள் இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தஞ்சை மறை மாவட்டம் தானிக்கோட்டகம் பங்கிலிருந்து இந்த திருப்பலி ஒளிபரப்பப்படுகிறது. திருச்சபையில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் நான்கு பண்புகள் வேண்டும் என்று புனித பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறார். திருச்சபையில் வாழ்கிற ஒவ்வொருவரும் தங்களையே ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவதாக, திருச்சபையில் வாழுகின்ற ஒருவர் யாருக்கும் இடரலா இல்லாமல் எவர் ஆடைக்கோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாமல் கண்ணியமுடன் வாழ வேண்டும். மூன்றாவதாக, திருச்சபையில் வாழுகின்ற ஒருவர் நலிவுற்ற மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக, ஆண்டவரில் மட்டில் எப்பொழுதும் கொடுப்பதில் இன்பம் அடைபவர்களாக, அடுத்தவரிடமிருந்து பெறுவதில் இன்பம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த நான்கு பண்புகளும் தான் தனி மனிதர்கள் வழியாக திருச்சபையை உருவாக்குகிறது. நாமும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். யார் பொருளுக்கும் ஆசைப்படாதவர்களாக, நம்மையே ஆண்டவரிடம் ஒப்படைப்பவர்களாக, நலிவுற்ற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுபவர்களாக வாழ இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். திருச்சபைக்கும் இறைவனுடைய மனநிலைக்கும் எதிரான மனநிலை கொண்டவர்களாக வாழ்ந்த தருணங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஒரு நாள் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, தூயாவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திருச்சபை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்திருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அந்த திருச்சபை தூய இதயத்தோடு உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தோம். ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20, இறைவசனங்கள் 28 முதல் 38 வரை. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு
தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அள்ளும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது. எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளை உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவிடம் வேண்டினார். பின் எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் நல்வாக்கு. நன்றி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தே துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தே துங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். Alleluia, 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 Alleluia. Hallelujah, 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 hallelujah.
அர்ப்பணமாக்கியருளும் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11-19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது. தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்திரளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயவனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. 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 இயேசுவுக்கு மகிமை. இயேசுவுக்கு மகிமை. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவில் அருமையானவர்களே, அன்னை என்பவள் வாழ்வின் விளைநிலம், வளர்ச்சியின் நாற்றங்கால், அன்பின் ஆரம்பம், அவளே வாழ்வின் அகரம். அன்னை என்பவள் பிறப்பெனும் சம்பவத்தில் முக்கிய இடம் வகிக்கிறாள். தந்தைக்கு ஒரு பாகம் என்றால் தாய்க்கு 10 மாதம். உயிரை சுமக்கிறாள், உயிருக்காக வாழ்கிறாள், உயிரை வளர்க்கிறாள். பெற்றெடுப்பது மட்டுமல்ல, 10 மாதம் கழித்து முதல் 5 ஆண்டுகள் குழந்தைக்கு அனைத்துமாக இருப்பவள் தாய். அவள் பிள்ளைகள் கண்காணும் தெய்வம். அதேபோல்தான் அன்னை மரியாளும் இயேசுவை பெற்றெடுத்தாள், பாராட்டினாள், சீராட்டினாள், தாளாட்டினாள், கடைசியாய் இந்த தரணிக்கு தாரை வார்த்தாள். இயேசுவை பெற்றெடுத்து இயேசுவுக்கு தாயானவள் இந்த திருச்சபையை பெற்றெடுத்தாள். திருச்சபை என்பது என்ன? இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்ட, இயேசுவை நேசிக்கின்ற அத்தனை மக்களின் ஒட்டுமொத்த கூட்டம்தான் திருச்சபை என்பது. ஜாதி மதம் இன பேதம் கடந்து இயேசுவை நேசிக்கும் அத்தனை பேரும் இந்த திருச்சபை என்னும் ஒற்றை கருத்துக்குள் அடக்கமாவார்கள். இந்த திருச்சபை எப்பொழுது பிறந்தது? நாம் இப்பொழுது பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். தவக்காலம் 40 நாட்கள் ஜபத்திலும் தவத்திலும் விளங்கிய நாம்
அடுத்த 40 நாட்கள் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த 40 நாள் கடந்து ஆண்டவர் இயேசு விண்ணெழுந்து செல்கிறார். விண்ணெழுந்து சென்ற 10 நாள் தூய ஆவியானவரை தம் சீடர்கள் மேல் அனுப்புகிறார். திருத்தூதர் பணிகள் தொடக்கத்திலே நாம் இதை வாசிக்க கேட்கிறோம். சீடர்களும் அவர்களோடு சில பெண்களும் இயேசுவின் தாய் மரியாளோடு கூடி மேலறையில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் இறங்கி வருகிறார். அனைவர் மேலும், அன்னை மரியாள் மேலும், அந்த பெண்கள் மேலும், திருத்தூதர்கள் மேலும் ஆவியானவர் இறங்கி வர அவர்கள் தங்களுடைய பழைய பாவ இயல்பை களைந்துவிட்டு புதிய மனிதர்களாக உருமாறுகிறார்கள். அச்சத்தை அகற்றி இயேசுவின் செய்தியை உலகெங்கும் போதிக்க புறப்படுகிறார்கள். அந்த பெந்தகோஸ்தே நாள்தான் திருச்சபை பிறந்த நாள். எப்படி இயேசுவின் பிறப்பிலே மரியாளுக்கு ஒரு முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல அந்த குட்டி திருச்சபையின் பிறப்பில் மரியாளும் அங்கே ஒரு அங்கம் வகிக்கிறாள். எப்படி சீடர்களுக்கு 2 ஆவியானவர் பொழியப்பட்டாரோ அதேபோல் அன்னை மரியாள் மேலும் 2 ஆவியானவர் பொழியப்படுகிறார். கப்ரியேல் வானதூதர் இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்த போது அங்கே அன்னை மரியாள் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு கருத்தரிக்கிறாள். அதேபோல இந்த பெந்தகோஸ்தே திருவிழாவிலே ஆவியானவர் அவள் மேல் இறங்க திருச்சபையின் தாயாக மாறுகிறாள். இன்னும் ஒரு கோணத்தில் பார்த்தால், 3 இயேசுவோடு பயணித்த சீடர்கள், அவரோடு உண்டு உறங்கியவர்கள், அவரோடு உரையாடியவர்கள், அவர் செய்த புதுமைகளுக்கெல்லாம் சாட்சியாக விளங்கியவர்கள், இயேசுவின் மரணத்திற்கு பிறகு என்ன செய்வது என்று திக்கற்றவர்களாக அனாதை பிள்ளைகளாக தடுமாறுகின்ற நேரத்திலே அவர்களையெல்லாம் கூட்டிச் சேர்க்கும் ஒரு கருவியாக செயல்பட்டவள் அன்னை மரியாள். உற்சாகமிழந்து வாழ்வு இழந்து இனி என்ன செய்ய போகிறோம் என்று அறியாமல் தவித்த அவர்களை கூட்டி சேர்த்து ஒரு தாயாக அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை ஒரு திருச்சபையாக மாற்றிய பெருமை அன்னை மரியாளுக்கே சேரும். இப்படி தடுமாறிய திருச்சபைக்கு ஊன்றுகோலாக விளங்கியவள் அன்னை மரியாள். இப்படித்தான் அவள் 12 சீடர்களுக்கும் தாயாகி இந்த திருச்சபைக்கெல்லாம் நமக்கெல்லாம் தாயாக விளங்குகிறாள். இந்த திருச்சபையின் தாயாகிய மரியாள் நமக்கு என்ன கூறுகிறாள்? அவள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாள்? ஒரு தாயானவள் பிள்ளைகளிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பாள்? அவளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவளை அன்பு செய்ய வேண்டும், அவளுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும். இதைத்தானே விரும்புவாள். அதைத்தான் அன்னை மரியாளும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாள். நம்முடைய தாயாக, நமது திருச்சபையின் தாயாக அனைவரையும் நேசிக்கும் அவள் இயேசுவை போல் நாம் பரிசுத்தர்களாக மாறவும் பரிசுத்தர்களாக வாழவும் ஆசைப்படுகிறாள். நம்மையெல்லாம் அந்த பரிசுத்தத்திற்கு அழைத்து செல்கிறாள். நாம் நம்பிக்கை அறிக்கையில் கூறுகிறோமே, ஒரே புனித கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கிறேன் என்று. புனித திருச்சபை என்றால் புனிதம் நிறைந்த திருச்சபை, புனிதமடைய எல்லா கருவிகளையும் உள்ளடக்கிய திருச்சபை என்பது அந்த பதத்தின் பொருளாகும். அவளைப் போல் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வோம். அகிலத்தில் அவருடைய அன்பை பரப்ப பாடுபடுவோம். பின்னையும் மண்ணையும் படைத்த கடவுள், உன்னையும் என்னையும் பாதுகாக்கும் கடவுள், நம் ஜபங்களுக்கெல்லாம் நம் பக்கமாய் குனிந்து செவி கொடுக்க காத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உணர்வோடு விண்ணப்பங்களையெல்லாம் அவரிடம் எழுப்புவோம். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவாம், உம் திரு அவையின் ஆயனாம் திருத்தந்தை, உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் வார்த்தைகளை தங்கள் உள்ளத்தில் பதித்து தம் உயிருள்ள சாட்சிகளாய் வலம் வர தேவையான இறை அருளை
ஒளிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆனந்தமே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, நாட்டு தலைவர்கள் தங்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அறநெறியில் நடந்து நீதியையும் அமைதியையும் வளமான வாழ்வையும் மக்களுக்கு அளித்து நல்லாட்சி செய்ய அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆனந்தமே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பு தந்தையே இறைவா, எம் குடும்பத்தில் நிகழ இருக்கும் பல்வேறு மாற்றங்களான எங்கள் பணிமாற்றம், இடமாற்றம், பாடசால மாற்றங்கள், திருமணங்கள் போன்ற மாற்றங்களை சந்திக்க தூய ஆவியாரின் கொடைகளாம் உறுதி, துணிவு, ஞானம் ஆகியவற்றை தந்து எங்கள் குடும்பங்கள் மகிழ்வுடன் பயணிக்க சரியான வழியை, சரியான திசையை எமக்கு காட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் இறைவா, தீராது நோயுற்றோர், அமைதியற்றோர், வறுமையில் வாடுவோர் அனைவரும் உம்மீது ஆழ்ந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்வில் மனத்திடத்தோடு வாழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எமக்கு நல்வழி காட்டும் எம் இறைவா, எம் குடும்பங்களில் பல இளையோர் தங்கள் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தங்கள் தொடர் கல்வியை, பணியை அல்லது வாழ்வை தீர்மானிக்கும் நேரத்தில் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இயேசு கூறும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற வார்த்தைகள் அவர்களை நல்வழி வழிக்கும் ஒளிமிக்க உண்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆனந்தமே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை காத்து ஆசீர்வதிக்கும் இறைவா, பருவ காலத்தில் நல்ல மழை தரவும், கால்நடைகள், வயல்வெளிகள், தொழில்கள் செழிக்கவும், வெளிநாடுகளில் வாழும் எங்கள் சொந்தங்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், குழந்தைகளின் கல்விக்காகவும், ஊரின் வளர்ச்சிக்காகவும், கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடவும், குடும்பங்களில் ஊர்களில் அமைதியில் திளைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அருமையான நாளிலே, இந்த அருமையான நாளிலே எங்கள் அனைவரையும், எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்ததற்காக, கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களையும், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும், எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பங்கு மக்களையும், எங்கள் பங்கு மக்களையும் எங்கள் பங்கு தந்தையையும், எங்கள் பங்கு தந்தையையும் எங்களோடு வசிக்கின்ற, எங்களோடு வசிக்கின்ற எல்லா சமூகத்தவரையும், எல்லா சமூகத்தவரையும் திருச்சபையின் தாயாகிய, திருச்சபையின் தாயாகிய அன்னை மரியாளின், அன்னை மரியாளின் கரங்களின் வழியாக, கரங்களின் வழியாக உம் திருப்பாதத்திலே, திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். எங்களை எல்லாம், எங்களை எல்லாம் ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்து உமது அன்பின் வழியில், உமது அன்பின் வழியில் நடத்தி செல்லும், நடத்தி செல்லும் எங்கள் நல்ல தந்தையே, எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன்.
இறைவனின் திருப்பீடம் நம் இதயத்தின் பலிபீடம். இறைவன் தரிசனம் தரும் பீடம் இறைவனின் திருப்பீடம் நம் இதயத்தின் பலிபீடம். மலர்கள் தொடுத்து உன் பாதம் சூடினார் தொடுவேன் போல உயர்ந்தவும் அன்பை நாளும் நான் சுவைப்பேன். தேன் மலர்கள் கொடுத்து உமது பாதம் நான் தொடுவேன் வார்த்தையோ என் வாழ்வாகும் என் வாழ்த்தையோ பலி பொருளாகும். இறைவா இறைவா உன் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். இறைவனின் திருப்பீடம் நம் இதயத்தின் பலிபீடம். இறைவனின் திருப்பீடம் நம் இதயத்தின் பலிபீடம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இந்த பணியால் தூய்மையாக்கப்பட்டு உம் மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து வழியான சிறப்பான இந்த காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார்.
எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட வானதூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 பான் படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை குறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும்
கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரெழுத்தர் எல் சகாயராஜ் அடிகளார், எல்லா திருநிலையினர், உம்முடைய திருபிடத்திற்கு முன்பாக முழந்தால் படிட்டு இருக்கிற என் பங்கு மக்கள், மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற இறை மக்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், நம்முடைய குடும்பங்கள் இறந்து போனவர்களையும் யாரும் இணையாத ஆன்மாக்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைத்து ஜெபிக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்துள்ளார். பிள்ளைகளுக்குரிய பாசத்துடன் பரமதந்தையிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் என தூற்றுகிற, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடு என்றோ. உமது அளவு கடந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியும் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே. என் இறக்கம்பையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே. எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தம் தாயை நமக்கு தாயாகவும் திருச்சபையின் தாயாகவும் தந்திருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர் அளிக்கும் இந்த அற்புத விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ இல்லத்திலே எழுந்திரள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். பெருமலை ஒன்று புகழ் வேலி என்ற இடம் தேடுது. அருள்கடல் ஒன்று தெருமுனை நின்று உனை தேடுது. பெருமலை ஒன்று பால் வேலி நின்று இடம் தேடுது. தாயாய் அன்பு தீயாய் ஆகுமே. நிலையில்லாத விருந்திது, நிலையில்லாத மருந்திது, நிலையில்லாத விருந்திது, நிலையில்லாத மருந்திது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இந்த திருவிருந்து உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
இந்த திருவிருந்து தம் வல்லமையால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாலோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் அன்னை மரியாள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை முகம் கண்டு ஆனந்தம் கொண்டாட தேடுதம்மா. வைகரை மேகங்கள் வாழ்த்துதம்மா. அம்மா அம்மா அழகு தாயம்மா. அன்னை அன்னை உனது பேரம்மா. அம்மா அம்மா அழகு தாயம்மா. அன்பே அன்பே உமது பேரம்மா. வந்த கடல் வந்து தங்கக் குரல் கொண்டு இம்மாங்கு பாட்டொன்று பாடுதம்மா. அந்த தேனிலா பழம் வருவது போல வாழ்விலே ஒளி வீசிடும் வானம் நீயம்மா. ஊனிலே அந்த இறைவன வந்து தவழ்ந்தது உந்தன் மணியா. உருகி பாடுவே அன்னை. இது பிள்ளை தாய்க்கு பாடும் பாட்டம்மா. வங்கக் கடல் வந்து தங்கக் குரல் கொண்டு திம்மாங்கு பாட்டுன்னு பாடுதம்மா. வங்கக்கடல் வந்து தங்கக் குரல் கொண்டு திம்மாங்கு பாட்டுன்னு பாடுதம்மா.